திரு நித்யானந்த, நிறைய சந்தேகங்களும் யூகங்கள் தான் இருக்கு. திரு சங்கராயாவுக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு ஆளுநர் இப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க நீங்க சொன்ன பட்டியல் பற்றி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆளுநர் தரப்புல அது விளக்கம் கொடுத்திருந்திருக்கணுமா, இதனாலதான் நான் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற விளக்கம் கொடுத்திருந்தா இவ்வளவு சந்தேகங்கள் வந்திருக்காதா? அனைவருக்கும் வணக்கம். சங்கரையா அவர்கள் ஏறத்தாழ 4.5 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர், அதை மறுப்பதற்கில்லை. 8 சிறையில் இருந்தார் பல்வேறு காரணங்களுக்காக என்பது எனக்கு தெரியும். அதனால் தான் சொல்ல வரேன். 4.5 சுதந்திர போராட்டத்திற்காக சென்றார்கள். மக்கள் பிரச்சனைகளுக்காக சுதந்திர இந்தியாவிலே கூட அவர் சிறை சென்றிருக்கின்றார். அவரெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 8 இருந்திருக்கிறார். அது சரி செய்வதற்காகத்தான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தரவுகளை பார்த்துக்கோங்க. அது முதல் விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஏதாவது அவங்க நினைக்கிறத எப்படியாவது மக்கள் மத்தியில் திணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வர்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சங்கரையாவுக்கு 90 இருக்குமா, 85 இருக்கும். அப்பொழுது அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசப்படவில்லையே, என்ன காரணம்? அப்பொழுது சங்கரையா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்களோடு இல்லை. அதுதான் விஷயம். ஆக இதுல அரசியல் சாயம் இருக்கிறது, அரசியல் அவருக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கிறது என்ற ஒரு அம்சத்தை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே அதை வாக்குகளாக மாறுவதற்கு, அது அரசியலுக்காக பயன்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த முறை மறுத்தது நியாயமா இல்லையா? ஆளுநர் இருக்க நபர விஷயத்துக்கு ஒண்ணுலாம் வரீங்க, பின்னணி என்னன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஒரு சில கட்சிகள் இருக்குமா இருக்காதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியே இந்த கூட்டணியிலே இருக்குமா, இந்திய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்குமா காங்கிரஸ் தலைமையிலே இருக்குமா, இந்த இரண்டும் ஒரு கூட்டணியிலே இருக்க போவதில்லை என்பதாக பேச்சு பலமாக அடிபடுகிறது. அதில் காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம், அப்பொழுது சிலரை இந்த கூட்டணியிலே உள்ள சிலரை அவர் இழுத்து செல்லலாம் எடப்பாடி என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி போய்விடக் கூடாது என்ற நெருக்கடி திமுகவுக்கு இருக்கு. யாருக்கு நெருக்கடின்னு கேட்டீங்க இல்லையா, நெருக்கடி திமுகவுக்கு இருக்கிறது. அவரை இங்கே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கூட இப்பொழுது டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்து ஏற்கனவே தகைசால் தமிழர் விழுது குறித்ததுக்கும் காரணம் அதுதான். இல்ல, நான் இப்ப டாக்டர் பட்டம் பற்றி மட்டும்தான். அரசியல் நோக்கம் என்று பார்த்தால் இந்த இவைகள் எல்லாம் அரசியல் நோக்கமாக தெரியும். பொறுத்த வரையில இன்றைக்கு 102 வயது. நம்முடைய நாட்டு சுதந்திரத்துக்காக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பாஜக இதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு கூடையும் கீழே காங்கிரஸ் தான். பின்னாடி அதிர்ச்சியா நாங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் கட்சி ஜாதி மதம் மொழி மாநிலம் எதுவுமே கிடையாது, இந்தியர்கள். ஆமா, அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும், அவ்வளவுதான். அப்படிதான் போராடினாங்க. அதனால அவருக்கு இது தகுதி இருக்கா, அவருக்கு கொடுக்கலாமா கூடாத அப்படிலாம் கிடையாது. தாராளமா கொடுக்கணும். அவரு சுதந்திர போராட்டத்தை கலந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைக்காக அவர் நம்புகின்ற சித்தாந்தத்திற்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். இந்த மக்கள் பிரச்சனைக்காக தள்ளி வச்சிருவோம். பகத்சிங்கால ஈர்க்கப்பட்டு நான் வந்து சுதந்திர போராட்டத்துக்குள்ள வந்தேன். என் வயசு 9. பகத்சிங் மேல எனக்கு ரொம்ப அபிமானம் இருந்தது. நான் அமெரிக்கன் கல்லூரியில படித்தேன். மாணவர் சங்கத்தை நான் வந்து பொறுப்புல இருந்தேன், செயலாளராக நான் பொறுப்புல இருந்தேன். இறுதி தேர்வை என்னால் எழுத முடியல. நான் வந்து 18 சிறையில் இருந்தேன்.
அப்படின்னு அவர் சுதந்திர போர மக்கள் பிரச்சனையை தள்ளி வச்சிருவோம். அது சுதந்திர அந்த அடிப்படையில் செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையிலேயே ஆண்டனி டாக்டர் கொடுக்கலாங்க. அது கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சுதந்திர போராட்ட வீரருங்கிறத நம்ம முதன்மைப்படுத்தணும். ஆமா, அதுதான் அவர் சமூக ஆர்வலர், சமூக போராட்டத்தில் பங்கேற்கிறார். சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்று இருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார். நான் முதலில் சொல்லிட்டேன். இப்ப என்ன, இப்ப நம்ம இவங்க இவ்வளவு பட்டியல் போடுறாங்கல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு கோபம் இருக்கு, முதலாளித்துவ சிந்தனை இருக்கு பிஜேபிக்கு, அதனால மார்க்ஸ் ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது அரசியல் இந்தந்த காரணங்களால திரு சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் இல்ல, திரு சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல இந்தந்த சங்கடங்கள் இருக்கு, இந்தந்த விளக்கங்களை நான் அரசு கிட்ட கேட்டேன், அரசாங்கம் கொடுக்கல, அதனால நான் மறுத்துட்டேன்னு சொல்லும் போது இன்னைக்கு அமைச்சர் புறக்கணிக்கிறார். பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் புறக்கணிக்கிறாரு. பேராசிரியர்கள் பட்டம் வாங்காம புறக்கணிக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போராட்டம் நடத்தது. கல்வியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பலவரான எதிர்ப்பை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் அவர் கொடுக்கிற ஒரு சின்ன விளக்கம் தானே. அந்த விளக்கத்தை கொடுக்கறதுல என்ன இருக்கு? அரசுக்கும் ஆளுநர் தான் மறுத்து விட்டேன், கையெழுத்து போட மாட்டேன், எதற்காக என்று ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கா? போடல, நிச்சயமாக கேட்க வேண்டும், கேட்டிருப்பார். அதுதான் அவருடைய வேலை. இப்ப சங்கரையாவுக்கு கொடுக்கும் போது கூட அரசு மறைக்குது. நீங்க சங்கரையா என்பதை மறந்து விடுங்கள். டாக்டர் பட்டம் கொடுக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது அல்லவா? ஆமா, சிண்டிகேட் ஒப்புதல் கொடுத்தாச்சு, செனட் ஒப்புதல் கொடுத்தாச்சு, 35 பேர் செனட்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட அதிருப்தி தெரிவிக்கவே இல்லை. பல்கலைக்கழகத்துல அதிகாரமிக்க குழு சிண்டிகேட்டும் செனட்டும் தான். அதுல செனட் தான் ரொம்ப அதிகாரம் மிக்கது. அந்த 35 பேர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன மறுப்பு கேக்குறாங்க? நீங்க பிடிவாதமா உங்களுடைய கண்ணோட்டத்தை திணிக்க பாக்காதீங்க. இல்ல, அவங்க கேக்குற கேள்வி பொன்னுடி கேக்குற கேள்வி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டிய வழிமுறை இல்லைங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொல்லுங்க? அதாவது இந்த செனட்டோ மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு இருக்குல்ல, இதுல உள்ளவங்க பரிந்துரை கொடுக்கின்ற பொழுது சில தரவுகளோடு அவரை பற்றி பயோடேட்டா, அவரை பற்றி முற்றிலுமாக எழுதி கொடுக்க வேண்டும். யாருக்கிட்ட? டாக்டர் பட்ட கையெழுத்து போட வேண்டியவருக்கு. ஏன்னா அவர் வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். நானாஜி தேஷ்முக் நமக்கு தெரியுமா? இந்தியாவிலேயே, சுதந்திர இந்தியாவிலேயே கூட 60 வயசுக்கு அப்புறம் மந்திரியாக கூட அரசியல் கூட விலகக்கூடிய ஒரு கிராமத்துக்கே தண்ணீர் வழங்கிய தனிப்பெரும் மக்கள் போராட்டத்தை, மக்கள் புரட்சியை ஏற்படுத்திய நானாஜி தேஷ்முக். எல்லா விதமான பட்டங்களை கொடுப்பதற்கும் துணைவேந்தருக்கே அதிகாரம் இருக்கு. ஆனா கௌரவ டாக்டர் பட்டம்ங்கிறது ஒரு கூடுதல் மதிப்புரு பட்டம். உண்மை, உண்மை. அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். ஆளுநருடைய ஒப்புதல் அதுதான் பல்கலைக்கழக விதி சொல்லு. ஆளுநருடைய ஒப்பம் போறோம், ஒப்புதல் தேவையில்லை. ஒப்பம் போதும், கையொப்பம் போதும், ஒப்பம் போறோம். ஆனால் ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும், இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிந்துரை கடிதம் என்று ஒன்று இருக்கிறது. பரிந்துரை என்ன என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபைல போட்டு கொடுப்பாங்க, ஒரு கோப்புல கொடுப்பாங்க. அது இன்னும் கடைபிடிக்கப்பட்டதா என்பதற்கான பதிலை இந்த அமைச்சரவையோ அல்லது கல்வித்துறை காமராஜ் பல்கலைக்கழகம் நமக்கு சொல்ல வேண்டும். துணைவேந்தருக்கும் ஆளுநருக்குமான கடித போக்குவரத்துல சிக்கல் இருக்குன்றீங்க. ஆமா, நடைமுறை, அதாவது நிர்வாக ரீதியான நடைமுறை சிக்கல் இருக்கிறது. சிண்டிகேட்டும் செனட்டும் ஒப்புதல் அவங்களே வச்சுக்கிட்டாங்களா? அதை ஆளுநர் மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாது, சபாநாயகர் இடத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் சபாநாயகர் தான் அவைத்தலைவர் உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு. சரி, அதை முதலமைச்சர் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு. முதலமைச்சர் இது மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கார். மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கின்ற காரணத்தினால முதல்வர், முதல்வர் ஆக சபாநாயகர் முதல்வருக்கு சொல்லி முதல்வர் அதை முடிவெடுக்க வேண்டும். புரிஞ்சுக்கிறேன். ஆக வெளிப்படை தன்மை எங்கே இல்லை? சரி, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலங்கிறத அவர் அரசு கிட்ட முறையாக தெளிவுபடுத்திட்டார். கண்டிப்பா தெளிவுபடுத்திதான் ஆகணும். ஏதோ ஒண்ணா மறைக்கிறாங்க. அதானே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசியல் காரணங்களுக்காக கவர்னருக்கு முத்திரை குத்த வேண்டும் என்பதற்காக மறைக்கின்றார்கள். அதிக நாட்கள், அதிக ஆண்டுகள் சிறை சென்ற ஒரு தியாகி ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனை மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தான் என்றெல்லாம் தெரியாமல், வரலாறு புரியாமல் பேசுகிறார்கள். வீர சாவர்கர் என்பவர் சுதந்திர போராட்டத்திற்காக எழுச்சியை காண்பதற்கு இளைஞர்களை தட்டி எழுப்பி
அதிக பிரிட்டிஷாரால் அதிகமா அதிக நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டவர். இதுதான் வரலாறு. கப்பலோட்டிய தமிழன் இரண்டு ஆயுள், அதற்கு மேலும் அதிகமாக ஆயுள் தண்டனை பெற்றவர் வீர சாவர்கர். ஆனால் கப்பலோட்டிய தமிழன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவில்லை, ஆனால் வீர் சாவர்கர் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியில வந்துட்டாங்க. பெரியார் கூட மன்னிப்பு எழுதி கொடுத்துதான் வெளியே வந்தாருங்க.